ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்கு உண்டான கல நிலவரங்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். திருமலையில இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு, தரிசனத்துக்கு 300 ரூபாய் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம், டிக்கெட்டுடைய இலவச தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலை ரூம் புக்கிங், திருப்பதி ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி இலவச தரிசன டிக்கெட் தராங்களே அதை வாங்கறதுக்கு ஒண்ணு எவ்வளவு நேரம் இருக்கு, இப்பொழுது டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க, நாளை காலையோட ஸ்லாட் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க, அது எத்தனை மணிக்கு வந்தா வாங்கலாம், ஈவினிங் வந்தா வாங்கலாமான்ற கேள்வி, அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதையுமே இந்த வீடியோ நம்ம ரீப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுன்றவங்கள ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க, அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் இலவச தரிசன டிக்கெட்லேருந்து வருவோம். திருப்பதியில் மொத்தம் 4 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணு விவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரி நடை சாரி நம்மளுடைய திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏற்றாப்புல இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த 4 இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இன்னைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 17,500 டிக்கெட்டும், மறுநாள் காலையிலேருந்து ஒரு 12,500 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 30,000 டிக்கெட்டுகள் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி தர தொடங்கினாங்க. பக்தர்கள் கூட்டம் மிகவும் குறைவாக இருக்க காரணத்தினால இன்னைக்கு காலையில 8 மணியோட இன்னைக்கு 17,500 டிக்கெட் இன்னைக்கு டிக்கெட் காலியாகி மறுநாள் காலை ஸ்லாட் ரன்னிங்கில் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15. இந்த டைம் படி ஒன்றும் 15ஆம் தேதி கொண்டாட ஸ்லாட் வந்து அதிகாலை ஸ்லாட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3,750 டிக்கெட்டுகள் ரன்னிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு ஈவினிங் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டி வேலை யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை பெற்றுக்கொண்டிங்கன்னா நாளை காலையில் 1 to 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துடலாம். 3, 4, 5 இந்த 3 ஸ்லாட் அவைலபிலிட்டி இருக்குது. தாராளமாக லைனில் நிற்கவே தேவையில்ல. ஒரு ஃபியூ மினிட்ஸ், 1 or 2 மினிட்ஸில் தரிசன டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டே வந்துடலாம். அவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குன்றதை தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு நான் கெஸிங் வைக்கிறேன். கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும் என்னோட கெஸிங் இது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஏன்னா ஒரு இடங்கள் ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். டிக்கெட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றத தகவலாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டிக்கெட் டெய்லி 5,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி உண்டான ஸ்லாட் ஒன்றும் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2,180 டிக்கெட் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது ஸ்ரீவாரி மெட்டில். அது இன்றைக்கி உண்டான தரிசன டிக்கெட். 14ஆம் தேதியே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி டிக்கெட்டாக அது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லைனில் நிற்க தான் அங்கேயும் கூட்டமே இல்லை. ஸ்ரீவாரி மட்டும் என்ட்ரன்ஸ்லேயே இப்போ டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக உங்கள் டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திரும்பவும் இன்றைக்கி டிக்கெட் ஆகிடுச்சுன்னா மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் காலையிலேருந்து ஒரு 7,500 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் திரும்பவும் நாளைக்கு காலையில் 30,000 டிக்கெட்கள் திருப்பதியில் வழங்கப்படும். நாளைக்கு காலையில் 3 மணிலேருந்து தர தொடங்குவாங்க. தாராளமாக நீங்கள் லைன்லேருந்து உங்கள் டிக்கெட் நாளை காலை யாராவது இயர்லி மார்னிங் வந்தாலும் டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். ஈவினிங்கில் வரவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது மிகவும் குறைவுன்றதை தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நேற்று எவ்வளோ பேர் சாமி தரிசனம் பார்த்தாங்கன்னு பார்த்துருந்தா நேற்று கிட்டத்தட்ட பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகம், 13, 11, 2023 அன்னைக்கு 70,902 ஆல்மோஸ்ட் 76,000 பேர் நேற்று சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட பக்தர்கள் மொட்டடிச்சவங்க மட்டும் 22,858 பேர், 3,24,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 குடோன்களை பக்தர்களை நேற்று அடைச்சி வச்சுருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த தரிசன நேரம் ஹை அதிகமாகுதுன்னா நேற்று வீக்கெண்ட் தாண்டி வந்த லீவ், அதாவது தீபாவளி கழித்து வந்த லீவ்ன்றதுனால நேற்று கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுதான் நிலவரமாக நமக்கு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரிசன நேரம் நார்மலாக இருக்குன்றதா தெரிவிக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 10 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்குள்ளேயே 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது.
இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் மூலமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரத்துக்குள்ள பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. இதுவே அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ இலவச தரிசன டிக்கெட்டோ வச்சிருக்கிறவங்களுக்கு 1 முதல் 1.5 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்களுக்கு ஆகுது. இன்னைக்கு 1 வயது கீழே உள்ள இன்ஃபன்ட் தர்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் கேட் வழியாக போகிறவங்க, பெரியவங்க, வயதானவங்க, உடல்நிலை முடியாதவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் கிடையாது. இலவச தரிசன டிக்கெட்டோ 300 தரிசன டிக்கெட்டோ ஏதோ டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயோமெட்ரிக் கேட் வழியாக ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க, அந்த தர்ஷனும் அலோவ் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாமே செல்லுபடியாகும். தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம்ன்றத தகவலாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் எடுத்துக்கலாங்க. திருமலையிலையும் எல்லா இடங்கள்லையும் பரவலாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையின் எதிரொலியாக வந்து திருமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்டு பிளேஸாக மாறிடுச்சு. ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப ஃபாகாக இருக்குது, ரொம்ப பனிப்பொழிவாக இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது ஷொட்டர், என்னென்ன மழைக்கும் குளிருக்கும் தேவையோ, உங்களுக்கு எதாவது வசதி போடுமோ, அது எல்லாமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய தகவலாக உங்ககிட்ட வைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அங்கே வந்து கஷ்டப்பட தேவையில்லை என்ற விஷயத்த உங்களை தெரிவிக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் நீங்கள் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு திருமலை சிஆர் ஆஃபீஸில் காலையிலேருந்து தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 1 to 2 hours ரூம் புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிடலாம். ஆனாலுமே உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வரது நல்லதாக இருக்கும். இதே லாக்கரும் 24 hours கொடுத்துட்டு இருக்காங்க. யாத்ரீ சதன் 1, யாத்ரீ சதன் 2, மாதவன் நிலையம், எல்லா இடங்களையும் லாக்கர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. லாக்கர்கிட்ட போகும்போது உங்களுக்கு பெட்ஷீட் நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தணும், பாய் இங்கே வாடகை கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். பாயை பொறுத்தளவுக்கு மாதவன் நிலையத்துக்கிட்ட தான் வாடகை கொடுக்குறாங்க. யாத்ரீ சதன் 1, யாத்ரீ சதன் 2 கிட்டலாம் வாடகை கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கேரி பண்ண வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தரை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்ற தெரிய வச்சுக்கிறேன். நிறைய ஹீட்டர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இல்லைன்ற மாதிரி பக்தர்கள் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது தேவஸ்தானம் அந்த வேலையை செஞ்சு சரி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய ஹீட்டர்ஸ் ஃபங்க்ஷனில் இல்லைன்ற தகவலுமே இருக்குது. இதுவே நீங்கள் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணாலுமே சிலர் ஒரு 50% ரூமில் தான் ஹீட்டர்ஸ் இருக்குது, மீதி 50% ரூமில் வந்து காமன் ஹீட்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அந்த இடங்களாக தான் போய் தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கெட்டில் கொண்டு வந்தீங்கன்னா கெட்டில் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 80% அலிபிரி செக் போஸ்ட்டில் கெட்டில் அலோவ் பண்ணுறாங்க. அந்த கெட்டில் அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அதில் வச்சு தண்ணியை சுட வச்சு குடிச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குன்றது தகவலாக உங்ககிட்ட நான் வைக்க விருப்பறேன். அதே மாதிரி ஷொட்டர் போட்டு தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. தாராளமாக ஷொட்டர் போட்டுட்டு நீங்கள் தரிசனம் போகலாம். ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அலோவ் பண்ணாத பொருள்லாம் மொபைல், ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் குடோனில் இருக்கும் புக்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது எந்த ஆக்டிவிட்டிஸும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் கோவிந்தராஜ சாமி சித்திரத்துலேயும் விஷ்ணுவாசிலையும் ரூம் புக்கிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நவ் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸாக காமிச்சு உங்களோட ரூம் புக்கிங்கை பதிவு செஞ்சிக்கலான்ற தாழ்வோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமலையில் அன்லிமிட்டட் லட்டுஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அது 50 ரூபா லட்டு மட்டும் தான் அன்லிமிட்டட் லட்டுஸ். நிறைய பேர் கேட்குறீங்க 200 ரூபாய் லட்டு அன்லிமிட்டட்ஸ் தரமாட்டாங்களான்னு கேட்குறீங்க. தரமாட்டாங்க. 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் எப்பயுமே அன்லிமிட்டட்ஸில் கொடுப்பாங்க. ஏன்னா 50 ரூபா லட்டு தான் அதிக ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 200 ரூபா லட்டு வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த தட்டுப்பாடுகள் எப்பயுமே இருக்கும். அதனால் 50 ரூபாய் லட்டு மட்டும் தான் மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு அன்லிமிட் லட்டுவாக கொடுப்பாங்கன்றத தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். தாராளமாக லட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். புஷ்கரணி குளத்தில் பக்தர்கள் நீராட அனுமதி. அன்னப்பிரசன சென்டர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. தாராளமாக அன்னப்பிரசன சென்டர்லையும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலான்றதை உங்களுக்கு தெரிய வச்சுக்க நான் விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் குறை சொல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பொறுத்தளவுக்கு எதுனா அது அன்னப்பிரசன சென்டர் தான். ஒரு சொட்டு குறை கூட வைக்கவே முடியாது. அந்த ஃபுட்டு பரிமாறதுலையும் சரி, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்லேயும் சரி, அந்த ஃபுட்டோட ஹைஜீனிக்லேயும் சரி, அவ்வளோ மெம்பர் ஆஃப் பர்சன் மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவு ஒரு ஹாலில் 500 பேர் மேலே உட்காரலாம்னு நினைக்கிறேன். 500 to 800 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன். அந்த 800 பேருக்கும் ஜஸ்ட் ஒரு 10 பேர் தான் சப்ளை பண்ணுறாங்க. அதை சப்ளை பண்ணுற மெத்தடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஃபுட்டு. எந்த ஒரு குறையுமே சொல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இது நான் முன்வைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லட்டு கவுண்டரில் பிரச்சனை, மொட்டை அடிக்கிறவங்கள பிரச்சனை, லாக்கர் ஏரியாவில் பிரச்சனை, தர்ஷன் கியூவில் பிரச்சனை, எல்லாத்தையுமே பிரச்சனை இருந்தாலும் இந்த இடங்களில் பிரச்சனையே இல்லை. காம்ப்ரமைஸ்னே பண்ணாத இடங்கள் இது ஒன்றா இருக்குன்னு அந்த கருத்தை உங்ககிட்ட தெரிவிக்க விரும்பப்பட்டேன். அதனால் என்னோடய கருத்தை அவங்ககிட்ட பதிவு வச்சேன். உங்களுடைய கருத்துனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நேற்று வைகுண்டா ஏகாதசியை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு. அப்பயுமே அந்த டவுட்ஸோட பிரச்சனை நம்மக்கிட்ட தெரியவே ஒன்றும் போகவே இல்லைன்றதான் உண்மையில விஷயமா இருக்கும். ஒரே ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாளைக்கு நாங்கள் நாளைக்கு திருப்பதி கிளம்புறோம், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா, தரிசனம் எப்போ கிடைக்கும்? ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தினசரி காலையில் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க, க்ளோசிங் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைம் சொல்லுவாங்கன்னு கேட்குங்க. இப்போ வந்து வைகுண்டா ஏகாதசி அப்படி இந்த கேள்வியை வச்சுருக்கீங்க. வைகுண்டா ஏகாதசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 முதல் ஜனவரி 1 உண்டான டிக்கெட் மொத்தமாக வந்து 425,000 டிக்கெட் காலி ஆகிற வரைக்கும், டிசம்பர் 22 தர தொடங்குற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட காலி ஆகிற வரைக்கும் இந்த டிக்கெட் தொடர்ந்து வருவாங்க. அது 24 மணி நேரம் 24x7 டைமில் இந்த டிக்கெட் விநியோகம் செய்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, நாங்கள் 26ஆம் தேதி மார்னிங் ரீச் ஆகிடுவோம். டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் மும்பையிலேருந்து வர்றதுக்கு. பாசிபிள் இருக்க எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு 29 டிசம்பர் நாங்கள் திரும்பவும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்கிறீங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். நான் டிசம்பர் 26ஆம் தேதி வந்தீங்கன்னா நீங்கள் 29 தான் ரிட்டன் ட்ரெயின் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 27-28க்குள்ளே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 90% டிக்கெட் அவைலபிள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஹாப்பி ஜேர்னின்னு. அடுத்தது, ப்ரோ உங்கள் கன்சிடர் எனக்கு ஓகே, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலி ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக காலி ஆகணும். என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் என்றைக்கு காலி ஆகும்ன்ற கேள்வி வச்சனா, டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்குற வைகுண்டா ஏகாதசி டிக்கெட் வந்து 26 இல்லை 28ஆம் தேதிக்குள்ளே காலி ஆகிடும். என்னுடைய கணிப்பாக அது இருக்குது. மேக்சிமம் அது காலி ஆகவும் இருக்கலாம். என்னுடைய கணிப்பு 28ஆம் தேதிக்குள்ளே அந்த டிக்கெட் மொத்தமே 425,000 டிக்கெட்டுமே காலியாகிடுன்றது இது என்னுடைய கணிப்புனா. இது நீங்கள் அதுக்கு மாதிரி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். நாங்கள் டெய்லியுமே டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் எவ்வளோ டிக்கெட் ஸ்டார்டிங்கில் இருக்குது, டெய்லி 2 வீடியோ டைமில் கொடுப்போம், இவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்கும், இவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு நாங்கள் வீடியோ கொடுப்போம், டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுப்போம். நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும்ன்றதை தகவலாக கிட்ட சொல்லி விருப்பப்படுறேன். அடுத்து, டிசம்பர் 30ஆம் தேதி திருப்பதி ரீச் ஆகிடும். ஜனவரி 1ஸ்ட்டுக்கு டாட்டர் சர்வதேஷன் டிக்கெட் கிடைக்குமா? மேக்ஸிமம் கஷ்டம்ண்ண, 95% உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். இதுவே நீங்கள் ஜனவரி 2ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் வேணால் பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி காலையில் டிக்கெட் கொடுத்து ஜனவரி 2ஆம் தேதியே சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வேணா இருக்குது. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான கஷ்டம் மிகவும் இருக்கிறதா உங்கள்கிட்ட தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் 26ஆம் தேதி இல்லை 28ஆம் தேதி கூட டிக்கெட்டே முடிஞ்சிடும்னு இது என்னுடைய கெஸிங்காக உங்ககிட்ட இருக்குன்னா தெரிவிச்சுக்கேன். இலவச தரிசன டிக்கெட் எடுக்கிறதுக்கு 25 நபர்கள் வருகிறோம். ஆனால் 1 நபர் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கினா போதுமானு கேட்குறீங்க. முடியாதுண்ணா, அது சாதாரண நாள், இந்த மாதிரி சாதாரண நாளாக இருந்தாலும் சரி, வைகுண்டா ஏகாதசி நாளாக இருந்தாலும் சரி, எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் 500 பேர் கூட வரலாம், 1000 பேர் கூட வரலாம், 100,000 பேர் கூட வரலாம். அவங்கவுங்க ஆதார் கார்டை வச்சு அவங்கவுங்க லைனில் நின்று தான் டிக்கெட் வாங்க முடியும். யாராக ஒரு நபர் போய், இது சினிமா டிக்கெட் மாதிரி கிடையாது, ஒரு நபர் போய் வாங்கிட்டு வந்துடலாம்ன்ற மாதிரி புக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. இதே நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ஆன்லைனில் நான் டிக்கெட் புக் பண்ணும்போது ப்ரூஃப் கொடுத்து தானே நான் புக் பண்ணுற மாதிரி, ஆஃப்லைன்லேயும் நான் ப்ரூஃப் கொடுத்து புக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. பண்ண முடியாதுன்னு எல்லாருமே, எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்திருந்தாலுமே கூட லைனில் நின்று தான் டிக்கெட் வாங்குறது மெத்தட்ஸ் ஆஃப் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். லைனில் நின்று ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு உங்களோட ஃபோட்டோ, யார் அந்த ஆதார் கார்டு நபரும் உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதன் பின்பு தான் டிக்கெட்டே கொடுப்பாங்கன்றதை தெரிவிக்க விருப்பப்படுறேன். எதன் காரணமானால், நிறைய ஃபேக் டிக்கெட் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தேவஸ்தானம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம தேவஸ்தானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னுடைய வேண்டுகோளுமே இருக்குது, இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற இடங்களில் சீனியர் சிட்டிசனுக்கும் ஃபிசிக்கலி சேஞ்சுக்கு தனி ரோ ஒன்று கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோளாகவே இருக்குது. தொலைதூரமாக அந்த வேண்டுகோள் வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். அது ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி இலவச தரிசன டிக்கெட் காலையில் 3 to 3.5 திறக்கிறாங்க. அது காலையில் 6 மணிக்காக திறக்கணுன்றது என்னோடய வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். 2 வேண்டுகோளையும் நான் தேவஸ்தானத்துக்கிட்ட முன்வைக்க விருப்பப்படுறேன். அது முன்வைக்கிறா சும்மா டம்மி பீஸ் நம்ம சொன்னால் எங்கே கேட்டுறப்படுறாங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வீடியோ ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆனால், நம்ம சேனல் வைரல் ஆனால் அப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க ஒரே விஷயம் டைலரி ப்ரோக்ராம். அதுலேயுமே இந்த கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணோம். கடந்த மாதம் ட்ரை பண்ணோம், கால் கிடைக்கல. வருகின்ற மாதங்களை ட்ரை பண்ணி கண்டிப்பாக அந்த கருத்தை பதிவு செய்ய விருப்பப்படுறதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. என்னை பொறுத்தளவுக்கு காலையில் 3 மணிக்கு ஏன் வேணும்னு சொல்கிறேன், நிறைய பேர் ட்ரெயின் பஸ் எல்லாமே காலையில் 4-5 மணிக்கு தான் ரீச் ஆகுது. அப்படி ரீச் ஆகும்போது டிக்கெட் வாங்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நைட்டு பூரா வெயிட் பண்ணி, அந்த எக்ஸாம்பிள் இப்போ கோவிந்தராஜ சாமி சத்திரம் இருக்குதுன்னா அந்த பார்க்கிங்லேயே படுத்து கிடக்குறாங்க. காலைல 3 மணிக்கு எது கொடுக்குன்னு ஓடுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் தடுக்கலான்றதுக்கோசம் சொல்கிறேன். ஆல்ரெடி காலையில் 6 மணிக்கு தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மெட் இருந்தால், தினசரி வந்து அன்றைக்கே தரிசனம் பார்க்க டிக்கெட் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதிகால ஸ்லாட் டிக்கெட் வந்து மதியம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே 6 மணிக்கே கொண்டு வந்தாங்க. காலை மாலை 2-6 மணிக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 4 மணிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ 3.5 மணிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்ற விஷயமா இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸாக தெரிவிங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ ஒன்றால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வீடியோ அதிகமாக போடாத காரணம், வீடியோ வியூஸ் போகிறதில்ல, மோர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல பக்தர்கள்ன்ற காரணத்தால் தான் அதிக வீடியோ கொடுக்கறதில்லன்றது தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இருந்தாலே இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வருன்றதை இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.